Hello friends, welcome to Samayal Flavors. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு காரக்கறி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரம் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். நீங்கள் இதை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க இதை எப்படி செய்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், இது ரெண்டையும் லேசானவும் வறுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான அளவுன்னு இல்லை, நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருவோம். மீந்தாலும் நம்ம சாம்பார் செய்யும்போது அதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா தீய விடாமல் நல்லா லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம ஆற விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, அதையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு தட்டில் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுடலாம். காஞ்ச மிளகாவும் பாசிப்பருப்பும் இந்த மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். நான் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 3 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில்ஸ் போட்டுருக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் சோம்பு போடுறேன், அது வந்து ஸ்மெல்க்காக. இப்போ அதில் காஞ்ச மிளகாய் 3-4 காஞ்ச மிளகாய். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தாளிப்பு வந்து தீயாது. இப்போ நான் ஒரு ஃபுல்லாக ஒரு பூண்டு, அது கூட இன்னும் கொஞ்சமாக சேர்த்து தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு. இப்போ பூண்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். தீயாமல் நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற காஞ்ச மிளகாவும் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பேரே வந்து காரக்கறின்னு தான் சொல்லுவாங்க. சவுத் சைடில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. கல்யாண வீடுகளெல்லாம் இது வந்து சாம்பாருக்கு காரக்குழம்புக்கெல்லாம் இதை வந்து சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு செய்ததுக்கப்புறமா லேசாக பரட்டி விடுங்க. தாளிப்பை நீங்கள் வந்து நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா தான் உருளைக்கிழங்கு போடணும். ஏன்னா இதில் நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறதோ சமைக்க போகிறதோ இல்லை. இதை பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற பாசிப்பருப்பு பொடி போட்டுக்கலாம். இது வந்து அந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போடுறது. உங்களுக்கு வறுத்த பாசிப்பருப்பு பொடி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காரம் வந்து இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட சேர்த்துடலாம். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம
கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இருக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.